இந்த வீடியோல நம்ம செலக்ட் பண்ண சர்ஃபேसेस மேல எப்படி ஒரு பர்టిక్యులர் டூல் பாத்தோட ஃபீட் ரேட் சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோல என்ன பார்த்திருந்தோம் அப்படினா நம்ம ஒரு பவுண்டரி போட்டு அதுக்குள்ள வந்து நம்ம எப்படி ஃபீட் ரேட் சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து பார்த்திருந்தோம். இப்போ அதே வந்து செலக்ட் பண்ண சர்ஃபேसेस மேல எப்படி ஃபீட் ரேட் சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். சோ இந்த எக்ஸாம்பிள்ல அதே மாதிரி நமக்கு அசெம்பிளில மெயின் இன்செர்ட் வேற மெட்டீரியலும் சப் இன்செர்ட் வேற மெட்டீரியலா இருக்கு. சோ இந்த சப் இன்செர்ட் மேல நம்ம வேற ஃபீட் ரேட் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி நாம பார்க்கலாம். சோ இங்க வந்து நான் ஒரு டூல் பாத் ரெடியா கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த டூல் பாத் மேல எடிட்ல போனோம் அப்படினா நமக்கு அப்டேட் ஃபீட் ரேட் ஆன் சூசன் சர்ஃபேஸ் அப்படிங்கற ஆப்ஷன் பார்க்கலாம். இப்போ இது செலக்ட் பண்ணோம் அப்படினா இங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு நியூ செட் ஒன்னு கிரியேட் பண்ணனும். இப்போ இந்த லெவல்ஸ் அண்ட் செட்ஸ்ல பாத்தீங்கன்னா வெறும் ஜெனரல் அப்படிங்கறத தான் இருக்கு. இப்போ இத செட் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படினா இந்த சர்ஃபேसेस கீழ இருக்கிற ஐகான் மேல ஒரு கிளிக் பண்ணோம் அப்படினா நமக்கு ஒரு செட் ஒன்னு கிரியேட் ஆயிடும். இப்போ இதுக்குள்ள வந்து நம்ம இந்த மூணு சர்ஃபேஸ் இந்த சப் இன்சர்ட்டோட மூணு சர்ஃபேஸையும் செலக்ட் பண்ணி நம்ம அக்வயர் பண்றோம். சோ இதல அக்வயர் பண்ணிட்டு இப்போ இந்த பர்టిక్యులர் சர்ஃபேஸ் மேல என்ன ஃபீட் ரேட் சேஞ்ச் பண்ணனும் அப்படிங்கறத இங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இந்த ட்ரான்சிஷன் டிஸ்டன்ஸ். இந்த ட்ரான்சிஷன் டிஸ்டன்ஸ் அப்படினா என்ன அப்படினா நமக்கு இப்போ செலக்ட் பண்ண சர்ஃபேஸோட எட்ஜில் இருந்து எத்தனை mm முன்னாடி இருந்து இந்த ஃபீட் ரேட் சேஞ்ச் பண்ணனும் கிராஜுவலா அப்படிங்கறத சொல்றது தான் இந்த டிஸ்டன்ஸ். அதே மாதிரி எண்ட்லயும் அதே மாதிரி சடனா மாறாம கிராஜுவலா இன்கிரீஸ் ஆகும். இப்போ இதல நான் 10 ன்னு கொடுத்துட்டு இப்போ நான் அப்ளை பண்ணனா எனக்கு வந்துட்டு ஒரு புதிய டூல் பாத் ஒன்னு இங்க கிடைக்கும். இப்போ இந்த டூல் பாத்ல நாம பாத்தீங்கன்னா இந்த டூல் பாத் மேலே ரைட் கிளிக் பண்ணி வியூ ஃபீட் ரேட்ஸ் அப்படிங்கற ஆப்ஷன் போனோம்னா நமக்கு இங்க பார்க்கலாம் வேற வேற கலர்ஸ்ல வந்திருக்கும். அதாவது レッド கலர் வந்து மேக்ஸिमम ஃபீட் ரேட் 2000 mm. சோ அது வந்து இங்க இருந்து மூவ் ஆகி இந்த சர்ஃபேஸ் செலக்ட் பண்ற சர்ஃபேஸ்க்கு மேல வர்றதுக்கு முன்னாடியே ஃபீட் ரேட் வந்து கிராஜுவலா டிக்ரீஸ் ஆகி இங்க வரும்போது 1000 க்கு ரிடூஸ் ஆகி திருப்பியும் அது முடியும் போது கிராஜுவலா இன்கிரீஸ் ஆகி திருப்பியும் அந்த 2000 ஃபீட் ரேட்க்கு அச்சீவ் ஆயிடும். இதனால என்ன அப்படினா நமக்கு சம்டைம்ஸ் வந்துட்டு ஃபீட் ரேட் வந்து கிராஜுவலா டிக்ரீஸ் பண்ணனும் இன்கிரீஸ் பண்ணனும் அந்த பர்టిక్యులர் ஏரியால அப்படினா இந்த சூசன் சர்ஃபேஸ் ஆப்ஷன் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.